ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா நம்ம வீட்டில் வேலையை முடிச்சுட்டு ஆஃபீஸ் போய் பேக்கிங், நம்மளுடைய ஹேர் ஆயில், ஸ்கின் ஆயில், க்ளோ சீரம், வெயிட் லாஸ் பவுடர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செம ரீச். அதனால் ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு பேக்கிங் வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுடைய நாகாசோலி நேச்சுரல் ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும், வெயிட் லாஸ் பவுடர், சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க், சத்துமாவு, குக்கிங் ஆயில், அப்புறம் ஹேர் ஆயில், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்குது. வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுட்டு வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே அனுப்பிச்சிருவேன். 4 மணிக்கு எழுந்த உடனே முதல்ல துணியை தான் ஊற வச்சேன், ஏன்னா கையில் தான் துவைக்கணும். ஊற வச்சு துவைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் குளிச்சுட்டு வரணும். வந்து கோலம் போட்டுட்டு விளக்கு ஏற்றியாச்சு. நான் காமிச்ச சாமி ரூம் பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணல, சாய்ப்பா அவன் இஷ்டத்துக்கு ரெடி பண்ணியிருக்கான், அவனுடைய பொம்மையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுருக்கான். அடுத்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணும்போது கூட சொல்கிறீங்க, பிஸ்னஸ் பற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணும்போது கூடையே பார்த்தீங்கன்னா இந்த வளையல் மேட்ரினு சொல்கிறீங்க, வளையல் போடுங்க நல்லாயிருக்கும் நல்லது அப்படி சொல்லி. நானே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் வளையல் போடுறது ரொம்ப நல்லது, அதுவும் பெண்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனாலும் சமைக்கும் போது வளையல் போட்டால் நல்லது இல்லையே, கண்ணாடி உடஞ்சிருமே. இந்த வண்டவாயம் வந்து என்ன மாதிரியே இருக்கானா, இப்போதான் ஒரு அண்ணன் சொன்னாங்க. ஆனால் அவன் பல்லு ஏன் பல்லு மாதிரி இல்லை, பல்ல காட்டு. ஐயோ யார் அது பட்டாசு போட்டது வாயில, காருண்யா பல்ல அழகா இருக்கும். இவன் இப்ப காருண்யானால தான் கீழே விழுந்துட, பல்ல காட்டு. என்னடா கேட்க பல்ல காட்டுறிய, பல்ல காட்டாதரா, மூடுறா வாயா. காலையில கேட்டா தம்பி எப்பமா எனக்கு பல்லு வளரும் அப்படின்ட்டு, உனக்கு 6 வயசுல தப்பா வளரும் அப்படின்னு. சரிடா வாய் முடிச்சிருடா முடிடா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் எப்போவுமே இந்த மாதிரி சுற்றி சுற்றி பார்க்குறது என்னுடைய வழக்கம். என்னென்ன வேலை நடந்திருக்கு அப்போ தானே நம்மளுக்கு ஒரு திருப்தி. அந்த காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா கட்டி முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளுடைய பூமி பூஜை போட்டு ஒரு கொட்டாய் மாதிரி போட்டோம் இல்லையா, அந்த இது அப்போ ஏன் நம்ம கல்லுக்கால் ஊன் அப்போல்லாம் அந்தோனியாரப்பா சர்ச்சில் பட்டாசு வெடிச்சது அப்படிலாம் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அந்த கல்லுக்காலை மட்டும் நாங்கள் அப்படியே வச்சுக்கிட்டோம், மற்றபடி வீட்டை சுற்றி வேலிக்கு போட்டிருந்த கல்லுக்கால் எல்லாமே நம்ம வந்து கொடுத்தாச்சு, வித்தாச்சு. அந்த கல்லுக்கால் மட்டும் அப்படியே வச்சிருந்த நம்மளுடைய வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதனால் இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காம்பவுண்ட் வால் கட்டும்போது ஒரு இடத்துல இந்த கல்லுக்காலையும் போட்டு பூசி அதுக்கு மேலே வந்து இந்த ஹாலோ பிளாக் கல்லை வச்சு கட்டியாச்சு. இது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம சாமியை கும்பிட்டு பண்ணும்போது நல்ல சகனம் மாதிரி பட்டாசெல்லாம் வெடிச்சு ஜேஜேன்னு இருந்துச்சா, ஓகேடா மச்சான் இந்த கல்லை மட்டும் வீட்டில் வச்சுக்கடா அப்படின்னு. ஏன்னா மற்ற இடத்துல நம்ம இது யூஸ் பண்ண முடியாது, அதில் ஃபுல்லாக செங்கல், அதனால நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணோம். இதை நான் அதுவும் அந்த அண்ணன்கிட்ட கேட்டேன், அண்ணன் பையா இது ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இவங்க வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கலாம், கேட்கலாம், டவுட் இருக்கலாம். நம்மளுக்கு வேலை பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டு வேலை மொத்தமாக முடிச்சு கொடுத்தாங்க இல்லையா கட்டு வேலை, அவங்களால நான் ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி அதுலேருந்து நானாக என்னை மீட் எடுத்துக்கிட்டேன். அவங்க வந்து இன்னும் சில வேலைகள்லாம் முடிச்சு கொடுக்கல, நம்மளுடைய பணம் வந்து அவங்கக்கிட்ட போயிடுச்சு. சரி ஓகே, கடவுளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஏன்னா அவங்க ஊருக்கும் நம்ம இதுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்க முடியலை என்னால். அதனால் நாங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்துச்சு, அந்த அவங்களையே இப்போ பார்த்தீங்களா அந்த அண்ணாவே வச்சு வேலையை முடிச்சுக்கிட்டு காம்பவுண்ட் வால் வேலையும் அவங்கக்கிட்டே கொடுத்துட்டோம். உண்மையாகவே நம்மளுக்கு வேலை வந்து ரொம்ப திருப்தியாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க. நான் வந்து ஈவினிங் ரொட்டீன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணால் சாய்ப்பா பார்த்தீங்கன்னா இப்போ தான் நாங்கள் ஆஃபீஸ் விட்டு வந்தோம். இங்கே பாருங்கள் நாய்க்குட்டி மாதிரி கவுண்டர் டாப்பில் ஏறிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் போயிட்டு போயிட்டு வர்றான். இறங்குடானா கேட்க மாட்டேங்கிறான் சொல்கிறத. இவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு எனக்கு தான் தெரியும். ஆமாம் தானேப்பா, எனக்கு தானப்பா தெரியும். ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க நாய்க்குட்டி? நீ சாய்க்குட்டின்னு நினச்சேன், செய்யறதெல்லாம் நாய்க்குட்டி வேலை பண்ணுற. அடப்பாவி, என்ன பண்ணுற, என்னை பார்த்து சொல்லு. காமெடிக்காக பண்ணுறான் நான், எவ்வளோ வாய் பார்த்தீங்களா. மாவை ஆட்டினேன் நான் காலையில், இந்த மாவு டே டே நினச்சண்டா நீ இந்த வேலை தான் பண்ணுவேன்னு. அவனுக்கு மாவு பிடிக்கும் சாப்பிட்றது, இங்கே பாருங்க. ஆனால் இதுக்கு மேலே கண்டிப்பாக ஒரு பொட்டு கூட மாவு வெறுமா கொடுக்க மாட்டேன். இறங்கிருந்தேன் கீழே, இறங்குங்க கீழே, மாவு சாப்பிட்டா முருகா 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 விடுங்க முருகா 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 ஞான பண்டிதா விடுங்கப்பா. மாவு சாப்பிடக்கூடாது, நைட் அப்புறம் தூங்க முடியாது, பிச்சுக்கும் பார்த்துக்க போதும். ஆத்தி விரல் குட்டியாக இருக்குது, மேலே கோட்டிங் அவ்வளோ இருக்குது, அதான் சூப்பராக இருக்குது. மாவு நைட்டு பார்த்தீங்கன்னா தோசை. ஐய் இது பேர் என்னதுப்பா? தோசை. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் கொடுத்து பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி டிஷ்யூ பேப்பர் வச்சு போட்டு வச்சுக்கலாம்னு நினச்சி வாங்கினேன். ஒரு பாக்ஸ் வந்து வரும்போதே மூடியோடைய ஓரத்தில் உடஞ்சி தான் வந்துச்சு, அது தனியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், 1 கிலோ அவரைக்காய் வைக்கலாம் இதில். எப்பா
ஆனால் நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகுது. ஒரு ஒரு கிலோ அவரைக்காய் வைக்கலாம், என்கிட்ட அரை கிலோ இருக்குது, அதை தான் உள்ளே போட்டு வச்சுருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலைக்கு இன்னும் சின்னதாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு. 2500 ml என்னோ போட்டிருந்துச்சு. அவரைக்காய் போட்டு சாம்பார் தான் வைக்க போகிறேன். சாம்பார் வைக்கிறதுக்கு தோரம்பருப்பு ஊற போட்டுடலாம். ஏன்னா ஊற போட்டால் தான் 4-5 whistle அது வேகுது, இல்லைனாட்டி 10-15 அடிக்க வேண்டியதாக இருக்கு. அடுத்து மகி, பாப்பா, தம்பி இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டாங்க. அடாடா இம்புட்டு சிம்பிளாக இருக்கு, இந்தா செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லி உடனே அடுப்பை பார்த்து வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டது வந்து இந்த அப்பளம், அரிசி அப்பளம். இது வந்து எப்படி தெரியுமா இந்த டேஸ்ட்டு, இந்த பொருள் காய்ச்சல்ல பெரிய அப்பளம், டில்லி அப்பளம்னு கொடுப்பாங்கல்ல, அதில் வந்து இந்த சாட் மசாலாலாம் போட்டு கொடுப்பாங்க. நம்ம திங்கிறதுக்கு முன்னாடி அந்த மசாலா மூக்கில் ஏறி தும்மல் வந்துடும். அதே மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை போட்டு பொறிச்சு எடுத்து அதே மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, இந்த சாட் மசாலாலாம் அப்படியே கலந்து போட்டு கொடுத்தோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. ஸோ அப்பளம் பொறிச்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஒன்று நம்மளுடைய நாகசமலை நேச்சுரல் சத்துமாவு கொடுப்பேன், அப்படி இல்லைனா இம்யூனிட்டி பூஸ்டர் கொடுப்பேன். இப்போல்லாம் தம்பி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்டர் தான் நாகசமலை நேச்சுரல் தான். அது குடிக்கிறதுனால இந்த சளி பிடிக்க, இந்த கிளைமேட்டுக்கு அவங்களுக்கு எப்படி சளி பிடிச்சிருக்கோ அந்த சளியை பிடிக்கல. அதுவும் இப்போ பால் கலக்காமல் அவனே குடிச்சிடுறான், அது இன்னும் நிம்மதியாக இருந்தது. ஸோ அதையும் செஞ்சுட்டு பாலும் காய வச்சாச்சு. இன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு பிறந்த நாள். நானும் உள்ளேருந்து ஒரு ஓப்பனிங் வீடியோ எடுத்தேன், அப்புறம் வாசலுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் வீடியோ எடுத்தேன், இப்போ நடுத்தரில் கார் பக்கத்தில் நின்று ஒரு ஓப்பனிங் வீடியோ எடுக்கிறேன். இதுலேயும் கீழே பார்த்தீங்கன்னா இவன் சுரண்டிட்டே கிடக்கிறான். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பிறந்த நாள், காலையிலேருந்து எப்படி தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் அப்படின்றது தெரியல. வாட்ஸ்அப்பில் விஷ் பண்ணி மெசேஜ் அனுப்பும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் காலையிலேயே வெள்ளனா எந்திரிச்சு சாமியை கும்பிட்டுட்டு சூப்பராக ஒரு சாம்பார் வச்சு சாப்பாடு பண்ணி கேரட் பொரியல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன் ஆஃபீஸ்க்கு. ஆனால் ஆஃபீஸ்க்கு போய் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம், இந்த காருண்யாவும் சாய்தேவும், அம்மா டீட்டு, அம்மா ட்ரீட்டு, உங்களுக்கு இன்னைக்கு போண்ட நாள் டீட்டு அப்படின்னு இருந்த பாருங்க. இவன் தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், என்ன ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கானே. ஸோ அதனால் வந்து காருண்யா குட்டிக்காகவும் சாய் குட்டிக்காகவுமே இந்த ட்ரீட்டு, அவங்களுக்கு தான் இன்னைக்கு நான் ட்ரீட் கொடுக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா என்னுடைய பிறந்தநாள் ட்ரெஸ் கிடையாது, இது வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு எடுத்து. இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக ஒரு வாரம் 10 நாள் இருக்கும் மகி எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க ஆஃபீஸ், இது ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்காக. அதனால் பார்த்தீங்கன்னா நானே பிறந்தநாளுக்கு ட்ரெஸ் வேண்டாம் அப்படின்ற தேவையில்லாமல் எதுக்கு அடுக்கடி எடுத்துக்கிட்டு அப்படி சொல்லிட்டு இவன் முழுசாக ட்ரெஸ்ஸை கிழிச்சு முடிக்கிறதுக்குள்ளே போய் சாப்பிட்டு வந்துடுவோம், வாங்க போகலாம். இந்த பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா மறுநாள் நடந்தது, அது சின்ன கிளிப்பிங்ஸ் தானே, அதனால் இந்த வீடியோலேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு விஷ் வேறு பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப நன்றி, அதனால தான் இந்த வீடியோலேயே அதை ஆட் பண்ணியிருந்தேன். நம்ம இப்போ வந்து கடை பேர்லாம் தெரில எனக்கு, சட்டுன்னு வாயில் வரமாட்டேங்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் போயிருக்கோம், ஏற்கனவே ஒரு வாட்டி போனோம், அப்போ வந்து பூவா சரியாக போச்சுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நாங்கள் திரும்பி வந்துட்டோம். அதுக்கப்புறமா இப்பயும் பாப்பா தம்பிக்காக நம்ம அங்கே போயாச்சு. போன உடனே பார்த்தீங்கன்னா சாப்பாட்டை பாருங்கடானா, ஃபுல்லாக அங்கே இருக்கிற பூ, கலர் லைட்டு, இதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா நான் ஆஃபீஸ்லேயே இருக்கப்பா, நீங்க எனக்கு வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க அப்படி சொல்லிட்டாங்க. அதனால இவங்களை மட்டுமே நம்ம கூட்டிட்டு வந்தாச்சு. அம்மாவுக்கு வந்து போகும்போது கேக்கு, அவங்க என்ன சொன்னாங்களோ அதை வாங்கிட்டு போய் கொடுத்தாச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து பிரியாணி, அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன தராது, நூடுல்ஸு, நான் இதெல்லாம் ஆர்டர் பண்ணாங்க. நான் அவ்வளோவா எல்லாத்தையும் எல்லாம் சாப்பிடலை, சாப்பிட்டேன் அவ்வளோதான். மற்றவங்க மகி தான் நல்லா லஜக் மஜக் மஜக்னு சாப்பிட்டாரு, நானும் சாப்பிடல, நான் மட்டும் மிச்சம் ஆயிடுச்சு, அதனால கட்டிக்கிட்டு வந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் வந்து இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய நாகாஸ்வண்டி லான்ச்சர் ப்ராடக்ட் எல்லாமே லிஸ்ட் நான் கமெண்ட்ல பின் பண்றேன், வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுட்டு வாங்கிக்கலாம். தேங்க்யூ, பாய்.